சுவாதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து மூலிகை அந்த பகுதியில் அகத்து நன்மைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அகத்திக்கீரை வந்து கசப்பு சுவையாகவும் துவர்ப்பு சுவையாகவும் இருக்கலாம் இருக்கும் இதை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன் வந்து கூட்டு செய்கிறாங்கன்னா பாசிப்பருப்பு தேங்காய் திருவள்ளையும் சேர்ந்துச்சுனா இதோட அந்த கசப்பு தன்மையை வந்து முற்றிலுமாக நீக்கிடும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி சாப்பிடுவாங்க அகத்திக்கீரையில் வந்து இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகம் இரத்த சோகையை குணமாக்கும் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் நெஞ்சு சளி தோல் போன்ற வகைகளுக்கெல்லாம் அகத்திக்கீரை வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஒரு டம்ளர் மோரில் ஒரு ஸ்பூன் அகத்திக்கீரை கலந்து அந்த பவுடரை கலந்து குடிச்சிட்டு வந்தால் பித்தம் குணமாகும் வாய்ப்புண்ணால் அவதிப்படுறவங்க கூட அகத்திக்கீரையோட தேங்காய் திருவள் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா வாய்ப்புண்ணு வந்து அவங்களுக்கு குணமாயிடும் குழந்தை பிறந்ததும் உடல் பருமனாகும் இல்லையா அப்போ வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மட் அப்போ மட்டும் வாரத்துக்கு ரெண்டு தடவை பாலூட்டுற பெண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு பர்மனாகாமல் இருக்கும் அதே போல் அகத்திக்கீரையில் அதிகமான சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால இது பல் எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது குழந்தைங்க வளரும் பருவத்தில் இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு இதை கொடுத்தாங்கன்னா பல் நல்ல ஆரோக்கியமாகவும் எலும்பு வளர்ச்சிக்கு நல்ல உயரமாகவும் வளருவாங்க இப்போ வந்து நம்ம பல்வேறு தனியார் பானங்களை வாங்கி அதுதான் உடல் எடை அதிகரிக்கும் உயரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை நம்ம நாட்டு அகத்திக்கீரையில் வந்து இது மாதிரி இருக்குது உடல் உஷ்ணத்தையும் இது தணிக்கும் கண்ணுக்கு இது குளிர்ச்சி இருக்கும் நீரடைப்பு பித்தமயக்கம் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல் அகத்திக்கீரை கிடைக்கிற சமயத்தில் அதை காய வச்சு பொடி செஞ்சும் நம்ம வச்சுக்கலாம் அதை வந்து தினமும் ஒரு இருபத்தொரு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா நெஞ்சுவலி உள்ளவங்களுக்கு அது இல்லாமல் போகும் அதே சமயம் இது வந்து மலச்சிக்கலை கூட போக்கும் அதே மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா மலச்சிக்கலை போக்கும் யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது பொதுவாக அகத்திக்கீரையை வந்து எல்லாரும் அடிக்கடி சாப்பிட முடியாது இது வந்து மருந்தாக தான் செயல்படணும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோன்னா சொறி சிறங்கு மாதிரி வரலாம் அதே போல் இது அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கோழிக்கறியோடு சேர்த்து அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாரடைப்பு அது மாதிரி ஏற்படும் அதனால தான் அகத்திக்கீரையை வந்து எப்போதுமே கவனமாக சாப்பிடணும் இது வந்து மாடுக்கும் கொடுப்பாங்க மாடு கொடுத்தாங்கன்னா நல்லா பால் சுரக்கும் அப்படிங்கிறதுனால தான் மாடுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா அம்மாவாசை அன்னைக்கு மாடுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா புண்ணியம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி வச்சாங்க இது மாதிரி அந்த ஆன்மீகமாக சொல்லி வச்சாதான் நம்ம பின்பற்றுவோம் அப்படிங்கிறதுனால தான் அப்படி சொல்லி நம்ம இது பண்ணாங்க அகத்திகிரையை வந்து நம்ம நார்மலாக அதாவது டவுனில் இருக்கிறவங்க வந்து மாசத்துக்கு ரெண்டு தடவை சேர்த்துக்கலாம் கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் மாசத்துக்கு நாலு தடவை சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஏர் பொல்யூஷன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இது மிகச்சிறந்த மருந்தாக பயன்படும் அதனால தான் டவுனில் இருக்கிறவங்க இது மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி அகத்திக்கீரையை கீரையை பற்றி பார்த்தோம் இனி இன்னும் நிறைய கீரை வகைகள் மூலிகை மருந்துகளை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது எப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்